ओम कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं स्कंदं भुजद्वयं अनामयमेकवक्त्रं कात्यायनी प्रियसुतं कटिबद्धवामं कौपीनदंडधर दक्षिणहस्तमीडे हर नमः पार्वती पतये हर हर महादेव सद्गुरु स्वामिनः जय। अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। परमेश्वर अवतारमाने महापेरियवा அவர்களுடைய அவதார தினம் இன்றைய தினத்தில் மகாபெரிவாளை ஸ்மரிச்சுக்கிறதே மகத்தான புண்ணியத்தை நம்ம அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். அனைத்து மனிதர்களும் எங்களுக்கு இது வேணும் அது வேணும், புத்திர சந்ததி ஏற்படணும், நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கணும், வித்ய நல்ல படிப்பு வரணும், ஆரோக்கியம் ஏற்படணும் போன்றதான பல காமனைகள், விவாகமாகணும், இப்படி போன்றதான பல காமனைகளுக்காக பலவிதமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணுறார். பலவிதமான கர்மாக்கள், ஹோமங்கள், பூஜைகள், ஜபங்கள், ஒரு ஒரு காமனைக்கு ஒன்று இப்படி ரகரகமாக இப்படி அனுஷ்டானம் பண்ணிட்டுருக்கார். அத்தியாச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, லோகத்துல எத்தனை காமனை இருக்கோ அத்தனை காமனையையும் அடையறதுக்கு ஒரே கர்மா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு கர்மாவினால என்னென்ன காமனை இருக்கோ அத்தனை காமனையையும் அடையலாம் அப்படின்னு மோட்ச பரியந்தம் அத்தனை காமனையையும் அடையறதுக்கு ஒரு கர்மா இருக்கு. அந்த கர்மா சாட்சாத் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. வேதத்திலேயே உயர்வான கரியசி வாக் அப்படின்னு சொல்லக்கூடியதான உபனிஷத் பாகத்தில் கூறப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டதான வேதத்தினுடைய அந்தமான பிரம்மத்தை பற்றி பேசக்கூடியதான உபனிஷத்திலேயே சொல்லப்பட்டதான அந்த கர்மா ஆவஹந்தி ஹோமம் என்று கூறப்படுகிற அந்த செயல் ரொம்ப பவித்திரமான ஒரு கர்மா. இந்த ஆவஹந்தி ஹோமத்தை பற்றி அதனுடைய ஸ்வரூபம், மந்திரார்த்தங்கள், எதற்காக பண்ணப்படுறது இப்படிங்கிறத பற்றி சொல்லணும் அப்படின்னு மகாபிரிவாளுடைய தீவிரமான பக்தாலான ஸ்ரீராம் அவர்கள் இன்றைய தினம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார். அதை உத்தேசித்து இப்படி பெரியவாளே ஆக்கியம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நினச்சிண்டு இதையே பெரியவாளுக்கு பண்ணுற கைங்கரியமாக நினச்சிண்டு தெரிஞ்சதை இங்கே சொல்கிறோம். ஆவஹந்தி ஹோமம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான கர்மா, அல்பப்பிரயாசக, பெருசா அப்படி கொட்டாக்கிட்டா போட்டு ரொம்ப செலவு பண்ணி ஆடம்பரம் பண்ணி அப்படி ரொம்ப உடலையும் சிரமப்படுத்திட்டு பண்ணக்கூடியதான கர்மா இல்லை, ரொம்ப அல்பப்பிரயாசக, அனல்பலம், பிரயாசமோ முயற்சியோ ரொம்ப குறைச்சல், ஆனால் பலனை பார்த்தா ரொம்ப உயர்வா இருக்கு. சொல்றது யச்சந்தசாமிருஷபோ விஸ்வரூபா பிரணவாத்மக பிரணவஸ்வரூபஹா பரமேஸ்வரஹா. இந்த பிரணவம் இருக்கே, இந்த பிரணவம்னா பரமேஸ்வர ஸ்வரூபம். இந்த உலகமே அந்த ஓம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த பிரணவத்தில் அடக்கம் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய பிதாவான சர்வேஸ்வரனான பரமேஸ்வரனுக்கே உபதேசம் பண்ணின ஒரு விஷயம். எப்படிப்பட்டதா வேதம் சொல்றது இதையே, யஸ் சந்தசாம் ரிஷபா விஸ்வரூபா,
காயத்ரி திருஷ்டுபயு புஷ்ணிக்கே போன்றதான அத்தனை விதமான சந்தசுகளுக்கும் வேதங்களுக்கும் ரிஷபா தலைவனான தலைவனாக உயர்வானதாக இருக்கக்கூடியதான பிரணவமே விஸ்வரூபா ஜகத்து வடிவமாகவே நீங்கள் தான் இருக்கல். எஸ் சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபா சந்தோபியோத்யமிருதாத் சம்பபூவ சந்தோபியா அதிகத்வேன, அதாவது அத்தனை வேதங்களுக்கும் சாரம் இந்த பிரணவம் தான். இதனால்தான் சர்வ கர்மாக்களையும் தியாகம் பண்ணதான யோகேஸ்வராளான ஞானிகளான சன்னியாசிகளுக்கு கூட பிரணவ ஜபம் விதிக்கப்பட்டிருக்கு. அத்தனை வேத சாரம் இந்த பிரணவம் அப்படிங்கிறதுனாலே பரமாத்ம ஸ்வரூபி ஸ்வரூபங்கிறதுனாலே அவளுக்கு பிரணவ ஜபம் விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி சந்தோபியோதி வேத சாரம் பிரணவம் அமிர்தாத் சம்பபூவாத் அமிர்தாத் அமிர்தமயமான அழிவற்றதான பரமாத்ம வஸ்து கிட்டேந்து அப்படி தோன்றிருக்கு. பரமாத்மாக்கும் அதுக்கும் அபேதம் அப்படின்னு சொன்னாலும் அது அமிர்தா சம்பபு அப்படி பரமாத்மா கிட்டேந்து தோணி அப்படி பரமாத்ம ஸ்வரூபமாகவே இருந்துருக்கு. அமிர்தா சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்பிருணோது சஹா யஹான்னு சொன்னார் இல்லையா முதல் வாக்கியத்துல, யஹா எச்சப்தம் இங்க தச்சப்தம். யஹா பிரணவாத்மக பரமேஸ்வரா சஹா அப்படிப்பட்டதான ஹே பிரணவஸ்வரூபியான பரமேஸ்வரா இந்திரஹா, இங்க இந்திர சப்தம் பரமேஸ்வர வாச்சகம் அப்படின்னு பாஷ்யகாரர் எழுதியிருக்கார். சமேந்திரோ மேதயா ஸ்பிருணோத்து சஹா இந்திரஹா மா மேதயா ஸ்பிருணோத்து அப்படிப்பட்டதான ஹே பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரன் என்னை இந்த வேதங்கள் சொல்லக்கூடியதான தத்துவங்களை தெரிஞ்சுண்டு வேதங்களையும் தெரிஞ்சுண்டு நல்ல உயர்வான கிரந்தங்கள்லாம் நான் அத்தியனம் பண்ணி அத்தியனம் பண்ணது முழுக்க எனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு தாரணாசக்தின்னு ஒன்று வேணும், மேதாசக்தி வேணும், அதை கிரகிச்சுக்கிறதுக்கே மேதாசக்திங்கிறது வேணும். அப்படிப்பட்டதான அந்த மேதாசக்தியோட என்ன அப்படி பிரீணனை பண்ணி வைக்கட்டும், என்ன அனுகிரகம் பண்ணட்டும், அந்த மேதாசக்தியை எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது. சமேந்திரோ மேதயா ஸ்பிருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம். இப்படிப்பட்டதான் இந்த வித்யை இருக்கே, இதுக்கு இந்த வித்யானது எதுக்கு ஹேதுவா இருக்கணும் தெரியுமா? அமிர்தஸ்ய ஹே தேவா, இவ்வளவு நான் வித்யைகள்லாம் கத்துண்டு உன்னுடைய அனுகிரகத்தை அடைஞ்சு மகா வித்வானாக சகல சாஸ்திரங்களையும் வேத தத்துவங்களையும் தெரிஞ்சின்றவனாக இருக்கேன்னா அது எதுக்கு பிரயோஜனப்படணும் தெரியுமா? அந்த வித்யை எதுக்கு ஹேதுவா இருக்கணும் தெரியுமா? அமிர்தஸ்ய, நான் வந்து ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையிறதுக்கு பரம பவித்திரமான சுகத்தை ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி ரூபமான அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு இந்த வித்யை ஹேதுவா இருக்கணும். நான் இந்த வித்தியை வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறதோ புகழ் அடையிறதுக்கு உபயோகப்படுத்துறதோ மற்றபடி புறத்தையார மட்டம் தட்டுறதுக்கு நான் தான் வித்வான் அவன் அவித்வான்னு இப்படி டம்பம் பண்றதுக்கு உபயோகப்படுத்துறதோ கூடாது. என்ன பண்ணணும்னா இந்த இப்படி உன்னுடைய அனுகிரகத்தால வந்ததான இந்த வித்ய அமிர்தஸ்ய அமிர்தத்துவத்தை நான் அடையிறதுக்கு ஹேதுவா இருக்கணும். அமிர்தஸ்ய தேவ தாரணோ பூயாசம், அப்படிப்பட்டதான தாரணாசக்திய எனக்கு கொடுங்கோ. அப்படி தாரணாசக்தியோட கூடியவனாக நான் இருக்கணும். அமிர்தஸ்ய தேவ தாரணோ பூயாசம், இப்படி நான் வித்தியெல்லாம் கட்டுக்கணும், கத்துண்ட வித்ய அந்த தாரியமா இருக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா முதல்ல காளிதாசன் மகாகவி காளிதாசன் குமார சம்பவத்துல கூறின பிரகாரம் சரீரம் ஆத்தியங்கலு தர்மசாதனம் அப்படின்னு பரமேஸ்வரனை குறிச்சு பர்வதராஜகுமாரியாக அவதாரம் பண்ணதான பார்வதி தேவி பரமேஸ்வரனை பதியா அடையணும் அப்படின்னு போய் உக்ரமான வனத்துல இருந்து தபஸ் பண்றா. அப்படி தபஸ் பண்றதா இந்த பரமேஸ்வரிக்கு பார்வதிக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இந்த பரமேஸ்வரன் பிரம்மச்சாரி ஸ்வரூபத்துல வந்து அப்படியே அவளோட சம்பாதம் பண்றார். அப்ப பரமேஸ்வரன் சொல்றார் இந்த வாக்கியத்தை, சரீரம் ஆத்தியங்கலு தர்ம சாதனம் அப்படிங்கிறார். ஏ அம்பிக்கை, இப்படி சரீரத்தை வலிச்சுண்டு தபஸ் பண்றியே என்ன உனக்கு கிடைக்க போறது? சரீரத்தை முதல்ல பாத்துக்க வேண்டாமா அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றா குமார சம்பவத்துல.
அப்படி காளிதாச கவி வர்ணிக்கிறான். அது மாதிரி இங்க வேதம் சொல்றது இத சரீரம் மே விசரஷணம். எனக்கு நிறைய சரீரத்துல முதல்ல தெம்பு வேணும். சரீரம் மே விசரஷணம், ரோக ரஹிதமான நல்ல புஷ்டியான சரீரம் எனக்கு இருக்கணும். சரீரம் மே விசரஷணம், நீங்க தான் இதையும் அனுகிரகம் பண்ணணும். ஜிஹ் ஆரோக்கியம், ஜிஹ்வா மே மதுமத்தமான். சில பேர் நல்ல ஆரோக்கியமா புஷ்டியா இருப்பா, ஆனா வாக்க தரந்தான்னா ஒரே அபசப்தம், ஒரே கடுமையான பேச்சு, அவளுடைய பேச்சை கேட்கவே முடியாது. இப்படி கடு 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 கடுன்னு பேசுவா. அதே மாதிரி அனாவசியமான பேச்செல்லாம் பேசிட்டு இருப்பா, வேதங்களை சொல்ல மாட்டா, பகவன் நாமாவை சொல்ல மாட்டா, புராண ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்ல மாட்டா. இப்படி எல்லாம் இருக்கும் நாக்கு, எனக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. மதுமத்தமா, மதுமத்தமா தம பிரத்தியத்தை போட்டா உயர்வான, ரொம்ப மது மதுமத்தமமாக இருக்கணும். என்னுடைய ரொம்ப இனிமையாக இருக்கணும். பேசுறத கேட்டாலே உடனே அவளுக்கு பண்ணணும்னு தோணிடணும். அவ்வளவு சாஃப்டா இருக்கணும் பேச்சு. ஜிஹ்வாமே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம், கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம். என்னுடைய ரெண்டு காதலேலும் காதுனாலையும் நிறைய நல்ல சத்விஷயத்தையே கேட்கணும். பத்ரங் கர்ணே விஸ்ருணு யாம தேவாஹ சொல்றது இல்லையா, ஸ்ரோத்ரேண வாசமுத ஸ்ருண்வந்தி சத்யம், ஸ்ரோத்ரேண வாசம் பஹுதோத்யமானாம், ஸ்ரோத்ரேண மோதஷ்ச மஹஷ்ச ஸ்ரூயதேனி வேதம் சொல்றதே. அப்படி இங்க சொல்றது உபனிஷத்து, கர்ணாத்யாம் பூரி விஸ்ருவம், நல்ல விஷயங்களையே என்னுடைய காதாலும் நான் கேட்கணும். என்னுடைய காது நிறைய வேதங்களை கேட்டு கேட்டு அப்படி அத்தியனம் பண்ணணும். ஏன்னா நம்ம சாஸ்திரங்களே ஸ்ருதினு பேரு வேதத்துக்கு, காது வழியா கேட்டு அத்தியனம் பண்றது தான் நம்மளுடைய சம்பிரதாயம். புஸ்தகங்கள்லாம் இப்பதான் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த காது கேளாமை பதிரங்கிற ஒரு காது கேட்காத ரோகங்கள்லாம் எனக்கு வரவே கூடாது. கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம். அதனாலதான் நம்ம கேட்கறதுக்கு அதிகமான புண்ணியம்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே இருக்கார். சுணுஜா படைய, அதாவது கேட்கறதுக்கு தான் புண்ணியம் ஜாஸ்திங்கிறார். இதனாலதான் ஒருவன் அத்தியனம் பண்ற குழந்தைக்கு மேதாசக்தி கம்மியா இருக்கு, அவன் திருவை சொன்னாலும் நெற்றுவாகல அப்படின்னா வாத்தியார் என்ன பண்ணுவார்னா, பத்து திருவை சொல்லி அவனுக்கு நெற்றுவாக மாட்டேங்கிறது. இன்னொரு ரெண்டு சண்டையை எக்ஸ்ட்ரா சொல்லுவார், சண்டை ஒரு ரெண்டு மூணு சண்டை எக்ஸ்ட்ரா சொன்னா அந்த குழந்தைக்கு சட்டுன்னு நெற்றுவாயிடும். இது நம்மளுடைய சுவாவம். அதனால சொல்றது வேதம், கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் அப்படிங்கிறது. பிரம்மண கோஷோசி மேதையாபிஹிதா, இந்த பிரணவம் எப்படி இருக்கான், அந்த பரபிரம்ம வஸ்துக்கு ஆலம்பனமா இருக்கான், ஒரு ஊன்றுகோளா இருக்கான். எப்படின்னா கோஷா பிரம்மண கோஷோசி மேதையாபிஹிதா ஸ்ருதம் மே கோபாய. பிரார்த்தனை பண்றது, பரமேஸ்வர நான் என்னுடைய வாழ்நாளில் என்ன எந்த எந்த சத்விஷயங்கள்லாம் கேட்டேனோ, எப்படிப்பட்டதான வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணேனோ, அத்தனை வேதங்களும் எனக்குள்ளேயே இருக்கணும், தாரியமாக இருக்கணும். மறந்து போயிட்டேன், காலவசத்தால் சொல்லாததுனால அபியாசம் பண்ணாதனால மறந்துடுத்து அப்படிங்கிற விஷயமே எனக்கு வரவே கூடாது. ஸ்ருதம் மே கோபாய, நான் கேட்டது முழுக்க என்கிட்டயே இருக்கணும், அப்படி நீங்கள் ரக்ஷணம் பண்ணி கொடுங்கோ. கோபனம்னா ரக்ஷணம் பண்ணுறது. ஸ்ருதம் மே கோபாய அப்படின்னு பிரார்த்தனை. அடுத்தது ஆவஹந்தி விதன்வானா அப்படின்னு மந்திரம் ஆரம்பிக்கிறது. ஆவஹந்தின்னு ஆரம்பிக்கிறது, அப்படி ஆவஹந்தின்னு இந்த ஆவஹந்தி பத கடிதமாக இருக்கிறதுனால தான் இந்த கர்மாக்க ஆவஹந்தி ஹோமஹ அப்படின்னு பெயர் வந்துருக்கும். வேதத்தில் சிருஷ்டி ருபததாதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு, விதானம். அந்த சிருஷ்டிஹின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ரிஜபத கடித மந்திரங்களுக்கு தான் சிருஷ்டின்னு பேர். ஸ்ரிஜ தாத்து கடித மந்திரங்களுக்கு தான் சிருஷ்டிஹி அப்படின்னு அங்கே அர்த்தம் பண்ணுறார். அதே மாதிரி இங்கே இந்த ஆவஹந்தி பத கடிதமாக இருக்கிறதுனால இதுக்கு ஆவஹந்தி ஹோமம் அப்படிங்கிற நாமா வந்திருக்கு. ஆவஹந்தி பிதன்வானா சொல்றார், ததோ மே ஸ்ரிஜமாவஹ. பரமேஸ்வரா என்னிடத்துல ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேரும்போ அப்படின்னு பிரார்த்தனை.
ஐஸ்வர்யம்னா ஸ்ரீயம் ஆவஹ. எதுக்கு ஐஸ்வர்யம் ஸ்ரீஹின்னு பேருன்னார். சாமானிய ஜோகம் ஸ்ரீ இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதம் சாமவேதம் யஜுர்வேதத்துக்கு தான் ஸ்ரீன்னே பேர், ஐஸ்வர்யம்னே பேர். அப்படிப்பட்டதான ஸ்ரீ சாமானிக ஜோகும் ஸ்ரீ சாஹி ஸ்ரீஹி அமிர்தா சதாம். அப்படிப்பட்டதான உயர்வான ஐஸ்வர்யத்தை எங்க கிட்ட ஸ்ரீய வந்து சேருங்கோ, ஒன்று வந்து சேர்ப்பீங்கோ அப்படின்னு பிரார்த்தனை. இந்த ஸ்ரீ எப்படிப்பட்டவளாக இருக்கணும் அப்படின்னு அதுக்கு விசேஷணம் சொல்றார். ஆவஹந்தி வித்தன்வானான், அந்த வரக்கூடியதான அந்த ஸ்ரீ இருக்கே ஆவஹந்தி ஸ்ரீ, அது வந்து எப்படி இருக்கணும் தெரியுமா? வித்தன்வானா, விஸ்தாரப்படுத்திகிட்டே இருக்கணும். என்கிட்ட ஐஸ்வர்யம் வந்தது அப்படின்னா இருக்கிறதையும் எடுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த பணம் நம்ம கிட்ட ஒரு பணம் வந்ததுன்னா அது இருக்கிற பணத்தை இன்னும் விருத்தி பண்ணணும், இன்னும் நம்மளுக்கு அது அபிவிருத்தி ஆகணும். அது மாதிரி இந்த ஸ்ரீ வராளே இப்படிப்பட்டதான ஐஸ்வர்யம், இந்த ஸ்ரீ வந்து விதன்மானா வந்து இருந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்து கொண்டே இருக்கணும். ஆவஹந்தி விதன்மானா, இன்னும் விஸ்தாரம் பட்டுட்டே இருக்கணும். நிறைய வித்தியைகள்லாம் அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கணும். ஆவஹந்தி விதன்வானா குர்வாணா சீரம் ஆத்மனஹா, ஆத்மனஹா சீரம் குர்வாணா, என்னிடத்துல இருந்தது அப்புறம் கொஞ்ச நாளில் போயிடுத்து அப்படின்னு ஆகக்கூடாது, நஷ்டமாயிடுத்து அப்படின்னு ஆகவே கூடாது. பல காலம் என்கிட்ட இருந்துட்டே இருக்க குருவானா சீரம் ஆத்மனஹா வாசாகும் சிமமகாவஷ்ச அன்னபானே ச சர்வதா. இப்பேற்பட்ட வித்தைகள்லாம் இவன் தெரிஞ்சுக்கணும், இவன் வந்து அதை அப்படியே தாரியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், முன்னாடி சொன்ன மாதிரி சரீரத்தில் முதல்ல தெம்பு வேணும். அதுக்காக சொல்கிறா சரீரத்தில் தெம்பு வேணும் அப்படின்னா இவனுக்கு ஆகாரம் வேணும், அன்னபானங்கள் தேவை. அப்போ அன்ன சமர்த்தி இருக்கணும். வெறுமை இவனுக்கு படிப்பு மட்டும் இருக்குது, ரொம்ப தாரித்ரியம் தாண்டவம் ஆடுறதுன்னா என்ன பிரயோஜனம்? இவனால் எதுவுமே சரியானபடி பண்ண முடியாது. அதனால சொல்கிறா அன்ன சமர்த்தி இருக்கணும், சமர்த்தியாக இருக்கணும் அன்னங்கள். அன்னபானே ச சர்வதா, அன்னம் பானம் எல்லாம் சமர்த்தியாக இருக்கணும். வாசாகூசி, இப்படி சரீரத்தை இவன் ரோகங்கள்லாம் வராமல் இந்த சீதாதப பாதங்கள்லேருந்து இவன் காப்பாற்றணும் அப்படின்னா நல்ல வஸ்திரங்கள் இருக்கணும், குளிர் காலத்தில் இவனுக்கு கம்பளி இருக்கணும், இப்படி எல்லா விதமான ஒரு அதை ஆச்சாதனம் பண்ணக்கூடியதான வஸ்துக்கள்லாம் இவங்கிட்ட இருக்கணும், சமர்த்தியாக இருக்கணும், வேஷ்டி இருக்கணும், இப்படி வஸ்திரங்கள்லாம் சமர்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறார். அப்போ தான் சரீரத்தை காப்பாற்ற முடியும், சரீரத்தை காப்பாற்றினாதான் இப்படி உயர்வான வித்தியை அடைய முடியுங்கிறதுனால உபனிஷத்து சொல்கிறது வாசாகும் சி, நிறைய வஸ்திரங்கள்லாம் சமர்த்தியாக இருக்கணும். மம காவஷ்ட, பசுமாடு சமர்த்தியாக இருக்கணும். இவன் ஞானத்தை அடையணும்னா கர்மானுஷ்டானம் பண்ணாதான் இவனால் ஞானத்தை அடைய முடியும். அப்படிப்பட்டதான அக்னிஹோத்திரம் போன்றதான கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணணும்னா அதுக்கு திரவியம் தேவை, அதாவது பசும்பால் தேவை, பசும்பாலுக்கு பசுமாடு தேவை, அது சமிருத்தியாக இருக்கணும். அப்போ தான் எல்லாமே சமிருத்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால காவஷ்ட தத்தோமே ஸ்ரிதமாவஹா ரோமசாம் பசுபி சஹஸ்வாஹா, பல ரோமாக்களோட கூடியதான பலவிதமான பசுக்களும் இப்படி எனக்கு சமர்த்தியாக இருக்கணும் அப்படின்னா உயர்வாக பிரார்த்தனை பண்ணுறது இந்த மந்திரம். லோமசாம் பசுபி சஹஸ்வாஹா ஆமாயந்து பிரம்மச்சாரிணஸ்வாஹா. அதுக்கு மேலே நம்மளுடைய சம்பிரதாயத்தில் சன்னியாசிகளினுடைய ஒரு ஜெயந்தி வர்த்தந்தி அப்படின்னா ஆவஹந்தி ஹோமம் பண்ணுறது அப்படின்னு பெரிவாள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எதனால் இது ஏற்பட்டது அப்படின்னு இப்படி சிந்தனை பண்ணுறச்ச இந்த மந்திரார்த்தங்கள்லாம் பார்த்தா இப்படி இருக்குன்னா, ஒரு குருவானவர் அப்படி பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமா எந்து பிரம்மச்சாரிணஸ்வாஹா, குருவன் சமர்த்தியா வித்தியை கத்துட்டான், சம்பூர்ண யோக்கியனாக இருக்கான்னா அடுத்தது அவன் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த வித்தியை வச்சு பணம் சம்பாதிக்கிறதோ புகழை சம்பாதிக்கிறதோ தான் தான் பெரியவன் காமிச்சுக்கிறதோ இல்லை, அந்த வித்தியை இவன் தானம் பண்ணணும். நல்ல சத்பாத்திரத்தில் யோக்கியனான ஒரு சிஷ்யன் கிட்ட இவன் தானம் பண்ணணும். பல பேருக்கு
வித்யாதானம் விசிஷ்யதே, சர்வேஷாமேவ தானானாம் வித்யாதானம் விசிஷ்யதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன் வித்தியைய அப்படி ஞானத்தை வாரி கொடுக்கணும் இல்லையா. அப்ப அதே தான் காளிதாசன் சொல்றார் ரகுவம்சத்துல, தியாகாய சம்பிரதார்த்தானாங்கிறார். அர்த்தம்னா பணம் மட்டும் இல்லை, சொன்னோம் இல்லையா இப்படிப்பட்டதான் உயர்வான தத்துவம் வேதார்த்தங்கள், வேதங்களுக்கு ஸ்ரீனு பேரு. இப்படிப்பட்டதான ஸ்ரீயெல்லாம் இவன் சேர்த்துக்கிறது எதுக்குன்னார், தியாகாய. அவன் அதை நல்ல சத்பாத்திரங்கள் இடத்துல தியாகம் பண்றதுக்காக, தானம் பண்றதுக்காக. அப்ப இப்பேற்பட்ட ஞானியாக பரமேஸ்வர அவதாரமாக இருக்கக்கூடியதான மகாபெரிவா போன்றதான சந்நியாசிகள் அவர்கள் இந்த வித்தியை எப்படி தானம் பண்ணிட்டே இருக்கா. அப்ப தானம் பண்றச்ச அவர்கள் இடத்துல யோக்கியமான சிஷ்யர்கள்லாம் வந்து சேர்ந்துட்டே இருக்கிறார். நிறைய சிஷ்ய சம்பத்து யோக்கியர்களாக அவ கொடுக்கிற அப்படிப்பட்டதான அந்த ஞான தத்துவத்தை, மோட்ச தத்துவத்தை கிரகிச்சிருக்கக்கூடிய யோக்கிய உள்ளவர்களான அந்த சிஷ்யர்கள்லாம் அவர்கள் இடத்துல போய் அப்படி சேரணும் அப்படின்னா அதெல்லாம் இங்க பிரார்த்தனை. அதனாலதான் சன்னியாசிகளுடைய ஜெயந்தியில இந்த ஆவகந்தி ஹோமத்தை பண்றது அப்படின்னு சம்பிரதாயம். ஆவகந்தி ஆமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா. வேதம் சொல்றது பிரம்மச்சாரிணா ஆமாயந்து. வேதாத்தியனம் அப்படி செஞ்சுண்டு அந்த வேத தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு உண்மையான ஆசை இருக்கக்கூடியதான பிரம்மத்துல பிரம்மணி சரதி இது பிரம்மச்சாரி, அந்த பரமாத்ம வஸ்து கிட்ட அவ்வளவு அளவு கடந்த பிரியம் வச்சு வஸ்துவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஜிக்யாசா ஞாதுமிச்சா இருக்கக்கூடியதான அப்படிப்பட்டதான அந்த சிஷ்யர்கள் என்கிட்ட வந்து சேரட்டும். ஆமா எந்து எந்த ஊர்லலாம் இருக்காளோ எல்லா ஊர்லேருந்து வந்து என்கிட்ட வந்து சேரட்டும். ஆமா எந்து பிரம்மச்சாரண ஸ்வாஹா அப்படின்னு ஆகுதி. அடுத்தது விமா எந்து பிரம்மச்சாரண ஸ்வாஹா. லோகத்துல பல பேருக்கு, பல சிஷ்யர்களுக்கு பலவிதமான காமனை. சில பேர் நான் நன்னா படிச்சு நிறைய சம்பாதிக்கணும், அதுக்காக நான் வித்தியை தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு நான் புகழ் அடையணும். சில பேருக்கு நான் மோட்சத்தை அடையணும். இப்படி பலவிதமான காமனைகள்லாம் இருக்கும். விவித காமனாவந்தா பவேயுஹு. அப்படி இருக்கக்கூடியதான எத்தனை விதமான காமனாமான்களா இருக்கக்கூடியதான அத்தனை சிஷ்யர்களும் வந்து சேரட்டும். விமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா பிரமாயந்து பிரமாயந்து. அப்படி இந்த சிஷ்யர்கள் வராளே அவெல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா, எப்படி இருக்கிறவா வரணும் அப்படின்னா பிரகிருஷ்டா தீஹி, நல்ல புத்திசாலிகளா இருக்கும். மண்டுவா வந்து சேர்ந்தா வந்து வரணும் கூட நிறைய புத்திசாலிகளாக வரணும். வரவாளுக்கு நல்ல புத்தி ஏற்பட்டுடணும். அப்படி வரவாளுக்கு என்னை நோக்கி வர அத்தனை சிஷ்யர்களுக்கும் நிறைய நல்ல புத்தி சக்தியானது ஏற்பட்டுடணும். இப்படி பிரமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா தமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா தமாயந்து. சிஷ்யம் வந்துட்டான், பாடசாலில் இருக்கான், ஆனால் ஒரே விஷமம் தாங்கள். கொஞ்சம் அந்தண்ட நகர முடியல. இப்படி நகர்ந்தா ஒரே சண்டை, ஒரே அடிக்கிறது உதைக்கிறது, இருக்கிற வஸ்துக்கள்லாம் விஷமம் பண்ணுறது. இப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா. நம்மளால படிப்பு சொல்லித்தரதுல கவனம் செலுத்த முடியாது. அதனால அவன் இந்திரியங்கள் எல்லாத்தையும் இப்படி கட்டுப்படுத்தினவனாக ஆயிடட்டும். அப்படிப்பட்டதான வித்தியார்த்திகள்லாம் என்கிட்ட வந்து சேரட்டும். அப்பதான் அவர்கள் உண்மையான வித்தியை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது வேதம். தமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா சமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா. வெளியில எந்த சேஷ்டையும் பண்றதில்லை, ஆனா உள்ள முழுக்க விஷம், கோபம், குரோதம், இதெல்லாம் உள்ள முழுக்க ஒரே விஷமா இருந்ததுன்னா என்ன பண்றது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்கிட்ட வர அத்தனை வித்யார்த்திகளுக்கும் இந்த கோபதாபங்கள்னா அந்த சத்ருக்கள், இந்த ஆறு ஷட் சத்ருக்கள்னு சொல்றாலே
லோப மோக மதமாச்சரிய காமக்ரோதங்கள் இது அத்தனையும் சமணம் ஆயிடும் இருக்கவே கூடாது சமாயந்து பிரம்மச்சாரண ஸ்வாஹா யசோஜனே சாணி ஸ்வாஹா இப்படி இந்த வித்தியார்த்திகள்லாம் எங்கிட்ட வந்து சேர்ந்து இவர்களுக்கெல்லாம் வித்தியை சொல்லிக் கொடுத்து உயர்வான அப்படியே நல்ல புகழ் அடையணும் யசோஜனே சாணி ஸ்வாஹா ஸ்ரேயால் வஸ்ய சோசாணி ஸ்வாஹா நான் வந்து இப்படி பாடசாலை நடத்துகிறேன் குருகுலம் நடத்துகிறேன் அப்படிங்கிறதுனால நிறைய உதவி தேவைப்படுறது அர்த்தங்கள் தனங்கள்லாம் தேவைப்படுறது இது தேவைப்படுறதுன்னு நான் புறத்தியார்கிட்ட போய் தேகி தேகின்னு நிற்கவே கூடாது ஸ்ரேயான வஸ்ய சோசா நிஸ்வா வசு அப்படின்னு சொல்லக்கூடியதான தனம் இருக்கே சமிருத்தியா இருக்கணும் யாரோ ஒரு தார்மிகால் வந்திருந்து ஏதோ ஒரு விதத்துல அப்படி நடத்திட்டே இருக்கணும் பரமேஸ்வரன் யார் மூலமாகவோ இதை நடத்திட்டே இருக்கணும் இன்னைக்கு மகாபரிவா நடத்திட்டு இருக்கா பாருவோம் அது மாதிரி ஏதோ ஒரு விதத்துல இந்த தர்மமானது அவிச்சின்னமா நடந்துட்டே இருக்கணும் நான் தேகின்னு இன்னொருத்தங்கிட்ட போய் நிக்கிற மாதிரி காலமே வரவே கூடு ஸ்ரேயான வஸ்ய சோசா நிஸ்வாஹா பகவான் ஸ்ரீயப்பதியான பரமாத்மா கோபாலன் ராமச்சந்திரமூர்த்தியாக அவதாரம் பண்ணார் அப்படி அவதாரம் பண்றச்ச அவருடைய அவதார காரியம் முழுக்க நல்லபடியா நடபடணும் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி தன் கூடவே பல பேர் அவதாரம் பண்ண வச்சார் அப்ப அதுல லக்ஷ்மணர் ஒருத்தர் ஆஞ்சநேய சுவாமி ஒருத்தர் இவா மூலமாக இன்னும் பல பேர் இவா மூலமாக பல காரியத்தை நடத்திண்டார் அதுல லக்ஷ்மணரும் ஆஞ்சநேயரும் ரொம்ப ராமர் பக்கத்திலேயே இருந்து பல சுசுரூஷைகளை பண்ணி அவர் நினைச்சதெல்லாம் இவா பண்ணிட்டே இருப்பா அவர் மனசால் நினைச்சா இவா முடிச்சிருவா அப்படி அவர்களுக்கு சுசுரூஷை பண்ணார் அதே மாதிரி ஸ்ரீ பரமாத்மாவுடைய அவதாரமான மகாபிரிவா அவர் அவதாரம் பண்றச்சியே அவதாரம் பண்ணி இப்படி அவரே தீர்மானம் பண்ணியிருக்கார் அவர் நினைக்கிற காரியத்தெல்லாம் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்ரீராம் அவரையும் ஒரு கருவியாக உபயோகப்படுத்திட்டு அவர் நினைக்கிறதெல்லாம் அவர் பண்ணணும் லக்ஷ்மண சுவாமி மாதிரி இந்த ஸ்ரீராம் இருந்துட்டு மகாபரிவாருடைய கைங்கரியத்தை அவ்வளவு ஒரு வினயமாக எதையும் எதிர்பார்க்காம இப்படி நடத்தின் இருக்கார் ரொம்ப அத்தியாச்சரியமானது அதே மாதிரி இந்த ஆவகந்தி ஹோமத்தை அத்தனை பேரும் பண்ணணும் மகாபரிவாலுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான வேத வித்வான்கள் மகாபரிவா ஜெயந்தி அன்னைக்கு இன்னைக்கு ஆவகந்தி ஹோமம் பண்ணிட்டு இருக்கா அத்தனை பேரும் மகாபரிவாலுக்காக பண்றோம் அப்படிங்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷத்தோட பண்றா வேற எந்த காரணத்தாலையும் அவ பண்ணல மகாபரிவாலுக்காக நாங்க பண்றோம் எங்க பெரியவா நாங்க பண்றோம் அப்படின்னு ஒரே காரணம் தான் அது சொன்ன உடனே எல்லாரும் யாரும் மாற்று கருத்தை தெரிவிக்காம ததாஸ்து அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக இப்படி மகாபரிவாளுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டுருக்கும் அவர் போட்டதான ஒரு வேத மார்க்கம்தான் இது இன்றைய தினம் வேத விருட்சம் வளர்ந்து நிற்கிறது தர்மம் நிற்கிறது மழை பெய்யறதுன்னா மகாபரிவாதான் காரணம் அப்படிங்கிறதுனால மகாபரிவா பரமேஸ்வர அவதாரம் அப்படிங்கிறத எல்லாரும் நினைச்சிருந்து அவரும் கைங்கரியமாக இன்றைய தினம் அப்படியே நடந்துருக்கு அத்தனை வேத வித்வான்களையும் அப்படி ஆவகந்தி ஹோமம் செய்விச்சு மகாபரிவா அந்த ஸ்ரீராம் மூலமாக அவருடைய அவர் நினைச்ச காரியத்தெல்லாத்தையும் அப்படியே நடத்தின்னு இருக்கார் அப்படியே ஸ்ரீராம் அவர் லக்ஷ்மண சுவாமி மாதிரி இருந்துட்டு ராமருக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார் அதே மாதிரி ராமருடைய பெயர் கொண்டதான ஸ்ரீ ராகவ கணபாடிகள் அவரும் இது இந்த கைங்கரியத்தில் பலவிதமான கைங்கரியத்திலையும் அவரும் மகாபரிவாளுக்கு ஈடுபட்டுருக்கார் ஆஞ்சநேய சுவாமி மாதிரி அசாத்த சாதக சுவாமின்னு ஆஞ்சநேய சுவாமியை சொல்கிற மாதிரி அவரும் மகாபரிவாளுடைய கைங்கரியத்தில் இப்படி ஈடுபட்டு மகாபரிவா நினைக்கிறதெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி மாதிரி இப்படி முடிச்சு கொடுத்துருக்கார் ஸ்ரேயான வஸ்ய சோசா நிஸ்வாஹா அத்தனை பேரும் இப்படி வேதாத்தியனங்கள் பண்ணிட்டு வேத தத்துவத்தை இப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடியதான அத்தனை பேரும் எந்த குறைவும் இல்லாம சமிருத்தியாக அன்ன சமிருத்தி தன சமிருத்தி ஆரோக்கிய சமிருத்தி இப்படி இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது ஸ்ரேயான வஸ்ய சோசா நிஸ்வாஹா
तन्त्वाभग प्रविशा निस्वाहा समाभग प्रविश स्वाहा तस्मिन् सहस्रशाखे विभगाहं त्वयि मृजे स्वाहा परमेश्वरा எப்போ பார்த்தாலும் நான் உங்ககிட்டயே உன்னையே நினைச்சுட்டு உன்னையே ஆராதனை பண்ணிருக்கணும் நீங்களும் என்னை வந்து அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்லாம் பிரார்த்திக்கிறது யதா அப்ரவதாயந்தி ஒரே ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அத்தியாச்சரியமான உதாரணம் சொல்றது யதா ஆபஹா பிரவதாயந்தி யதா அப்ரவதாயந்தி ஒரு பிரதேசம் இருக்குன்னா அந்த பிரதேசம் எந்த பக்கத்துல சரிவா இருக்கோ அந்த பக்கம்னா ஜலமானது அந்த பிரதேசத்தில் விடப்படக்கூடியதான ஜலமானது அப்படி அந்த பக்கத்தை நோக்கி தான் ஓடும் எந்த பக்கம் சரிவாக இருக்கும் இதுதான் பிரவணம்னு சொல்லுவா உதக்பிரவணம் அப்படின்னா வடக்கு பக்கம் சரிவாக இருக்கணும் தெய்வ காரியங்களுக்கெல்லாம் உதக்பிரவணமான தேசத்தில் பண்ணணும்னு இருக்கு வடக்கு பக்கம் சரிவாக இருக்கணும் அந்த பக்கத்தை நோக்கி தான் ஜலம் ஓடும் அதே மாதிரி எப்படி தீர்த்தங்கள்னா எந்த பக்கம் சரிவாக இருக்கோ அந்த அது வழியாக ஓடுமோ அதே மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடியதான இப்படி தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியதான சிஷ்யர்கள்லாம் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை நோக்கி வந்துவிடும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது இந்த மந்திரம் எவ்வளோ அத்தியாச்சரியமாக இருக்கு பாருமோ யதா பஃப்ரவதாயந்தி எப்படி தீர்த்தம் எல்லாமே ஒரே திசையிலேயே நோக்கி ஓடுமோ எந்த பக்கம் சரிவாக இருக்கோ அது அந்த பக்கம் மட்டுமே ஓடுமோ அதே மாதிரி அத்தனை பேரும் என்ன வந்து அடையணும் யதா பஃப்ரவதாயந்தி நிறைய சிஷ்ய சமுத்தியா இருக்கணுங்கிறது அபிப்பிராயம் யதா மாசா அகர்ஜரம் அடுத்தது ஒரு உதாரணம் அகர்ஜரம் தினங்கள் மாசங்கள்தே இந்த தினங்களுடைய கூட்டம் தான் நாட்களுடைய கூட்டம் இந்த நாட்கள் வந்து மாசத்துக்குள்ள அடங்கியது மாசத்தை தாண்டி வெளியில போகாது 30 நாள் அப்படின்னா அது ஒரு மாசத்துக்குள்ள அடக்கம் 365 நாள் அப்படின்னா அது ஒரு வருஷத்துக்குள்ள அடக்கம் அதை தாண்டி அது வெளியில போகாது இல்லையா யதா மாசா அகர்ஜரம் அதே மாதிரி எல்லா பிரதேசத்திலேருந்தும் வரக்கூடியதான சிஷ்யர்கள் இப்படி வர மாதிரி வந்துட்டு அப்படி கொஞ்ச நாள் இருந்துட்டு என்னை தாண்டி வேற 300 கிட்ட போயிடக்கூடாது இங்க இப்படி இந்த திசையை நோக்கி இப்படி வந்துட்டு அப்புறம் சட்டுன்னு திசை மாறி வேற இடத்துக்கு போயிடக்கூடாது என்னை தாண்டி அதிக்கிரமிச்சு 100 கிட்ட போகக்கூடாது அத்தனை சிஷ்யர்களும் என்கிட்டயே வந்திருந்து அப்படி வித்தியை கத்துக்கணும் நல்ல சத்வித்தியை கத்துண்டு மேதாவிகளாக பிரகாசிச்சு தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது யதா மாசா அஹர்ஜரம் ஏவம் மாம் பிரம்மச்சாரிண இதுல இருந்து 100 தர்மசாஸ்திரத்தையும் சொல்லி கொடுக்குற குருன்னு ஒருத்தரை போய் நம்ம அடைக்கலம்னு அடைஞ்சோம்னா அவர் மனசு வருத்தப்படுற மாதிரி நடக்கவே கூடாது சிஷ்யர் அவருடைய அனுமதியோட இதை வேணா பண்ணலாமே தவிர அவர் மனசு வருத்தப்படுற மாதிரி நடக்கவே கூடாது அது ரொம்ப அஸ்ரேயஸ் அதெல்லாம் எங்க உபனிஷத்து இது மூலமாக நம்மளுக்கு சொல்லித்தருது ஏவம் மாம் பிரம்மச்சாரிணா தாத்தராயந்து சர்வதஸ்வாஹா சிஷ்ய சம்பத்துக்கள் சிஷ்யர்கள் அனைவரும் என்னை அடைஞ்சு எல்லாரும் சர்வஸ்ரேயசியும் அடையணும் प्रतिवेशोऽसि प्रमाभाहि प्रमापद्यस्व हे परमेश्वर मा प्रभाहि इप्पुडि एंगलै अनैवरैयुम् नल्ल प्रकाशपडुत्तुवीर्गलाह इरुळै नीक्कि अरुळै अडैंजु अप्पुडि नांगल् एल्लारुम् सर्वश्रेयसाह इरुक्कुम्पडि अनुग्रहम् पण्णणुम् अप्पडिन्नु प्रार्थिक्कक्कूडियदान इंद आवहन्ति होम मंत्रंगल् अत्तनै कामनैयुम् प्रार्थिक्किरदु இத்தனை வஸ்துக்களும் ஐஸ்வர்யம் மன்ன சமிருத்தி ஆரோக்கியம் என்னெல்லாம் ஒருத்தனுக்கு தேவையோ அத்தனையுமே இதுக்குள்ள வந்துடும் வந்து சேர்ந்ததும் சரியானபடி உபயோகப்படும் அப்படி எல்லா விதமான சம்பத்துக்களையும் கொடுக்கக்கூடியதால் இந்த ஆவகந்தி ஹோமமானது பெரிவார்களுடைய மகாபெரிவாருடைய ஜெயந்தி தினத்துல அனுஷ்டிக்கப்படுறது இதனால லோகம் முழுக்க க்ஷேமத்தை அடைஞ்சு வியாதிகள்லாம் நீங்கி எல்லாரும் தீர்காயுசோடு இருந்து மகாபெரிவாளுக்கு சர்வதா சர்வதா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு மகாபெரிவாளுடைய சந்நிதியிலேயே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இதை இந்த விவகாரத்தை அதாவது வாக் வியாபாரத்தை மகாபெரிவாளுக்கு சமர்ப்பணமாக அவருடைய ஆதாரங்களில் சமர்ப்பணம் பண்ணுறோம் கிருஷ்ணார்ப்பணம் हर नमः पार्वती पतये हर हर महादेव